ஆங்கிலேயர்கள் காலத்தில் பட்டியல் இனத்தில் சேர்க்கப்பட்ட தேவேந்திர குலத்தார் கல்லாடி குடும்பர் பள்ளர் பண்ணாடி பாதிரியார் ஆகிய ஆறு சாதியினரையும் குல வேளாளர் என்ற பொது பெயரால் அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வந்தது இது தொடர்பாக இந்த சமூகத்தினர் மறைந்த தமிழக முதல்வர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரிடம் வலியுறுத்தினர் ஆனால் அவர்கள் தொடர்ந்து பரிசீலித்து வந்தார்களே தவிர எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை இதற்கு காரணம் வேளாளர் என்ற சாதி பட்டத்தை வேறு பல உயர் சாதி இந்துக்களும் கொண்டிருந்தனர் அவர்கள் பட்டியலில் உள்ள மேற்கண்ட ஆறு இனத்தவரையும் வேளாளர் பட்டத்துடன் தேவேந்திரகுல வேளாளர் என அழைக்கப்பட எதிர்ப்பு தெரிவித்தனர் இவர்களின் ஆட்சேபணையால் இரு முன்னாள் முதல்வர்களும் தயங்கி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் எந்த அரசும் ஏற்காத நிலையில் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் மற்றும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த நூறு முக்கியஸ்தர்கள் சென்ற இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து தங்கள் கோரிக்கையை தெரிவித்தனர் இவர்களது கோரிக்கையை கண்டு வியந்த மோடி உரிய சூழல்கள் வரும்போது நிச்சயம் செய்வேன் என்றாராம் இந்நிலையில் இவர்களது கோரிக்கையை பரிசீலித்து இதற்கான சிபாரிசு கடிதத்தை அனுப்பி வைக்குமாறு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கனிவுடன் பரிசீலித்து ஒரு கமிட்டி அமைத்தார் அந்த கமிட்டியின் சிபாரிசை தமிழக அரசு டெல்லிக்கு அனுப்பி வைத்தது இதன் அடிப்படையில் மத்திய அரசு இவர்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என அழைக்கும் விதத்தில் முறையாக அரசியல் சாசன பட்டியலின சாதிகள் ஆணை திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது மேலும் சென்ற மாதம் வந்திருந்த பிரதமர் மோடியும் தன்னை காண வந்திருந்த தேவேந்திர குல வேளாளர் பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார் மேலும் வரும் மக்களவைத் தொடரில் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற கூட்டத்தில் உறுதியளித்தார் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்நிலையில் பட்டியலினத்தில் இடம்பெற்றிருக்கிற ஆறு சாதிகளை தேவேந்திர குல வேளாளர் என்ற பொதுப்பெயரால் பெயரால் அழைப்பதற்கான மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடந்தது விவாதத்திற்கு பிறகு ஆறு சாதியினரை தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரே பொது பெயரால் அழைக்க வகை செய்யும் மசோதா சென்ற வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது இதற்கான ஒப்புதலை இந்திய தலைமை பதிவாளர் வழங்கினார் அடுத்து மாநிலங்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது விவாதத்தில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்கல் துறை அமைச்சர் தாவர் சந்த் கெலாட் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகள் மற்றும் ஆட்சேபனைகளுக்கு பதிலளித்தார் அப்போது மேலும் அவர் பேசுகையில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவர் மீதான வன்கொடுமைகளை கையாளும் சட்டத்தின் விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நிதியுதவி மட்டுமின்றி சட்ட உதவிகளும் இப்போது அதிக அளவில் வழங்கப்படுகின்றன என குறிப்பிட்டார்